அறிவாளிகளை வந்து ஞானத்தை கொண்டு வரவே முடியாது. புத்திசாலி லேட்டாக வந்துடுவான், முட்டால் உடனே வந்துடுவான். சதோரி, சதோரி அப்படிங்கிறது ஒரு கலை இல்லை, அது வந்து ஒரு நிலை. இப்போ ஒரு மியூசிக் கற்றுக்குறோம், அது ஒரு ஆர்ட், கலை கற்றுக்கலாம், அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. யோகா கற்றுக்குறோம், அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது, கற்றுக்கலாம். இந்த யோகா பண்ண இங்கங்கே வேலை செய்யும், இந்த ஆர்கான வேலை செய்யும், ஒரு சிலபஸ் இருக்குது. ஆர்ட் யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஒரு சிற்பம் செய்கிறோம், கற்றுக்கலாம், அது ஒரு ஆர்ட். ஆர்வம் இருந்துச்சுன்னா போதும், ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா ஒரு குருகிட்ட போய் சேர்ந்தால் அவர் எப்படி அந்த சிலையை வடிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாரு. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் நல்லா கற்றுக்கலாம். அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கணும் இல்லையா, அது ஒரு நிலை. சில சிலம் எல்லாத்தினாலே சிலைக்கு உயிர் கொடுக்க முடியாது. சிலை செஞ்சிட்ருக்குமா அவன்கிட்ட பேசுனீங்கன்னா அவனுக்கு காது கேட்காது, முழுசாக ஒன்றியிருப்பான். அதில் பிராணாகுதி பண்ணுவாங்க, பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஜீவசமாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட உசுர் எடுத்து அப்படியே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த நிலை அப்படியே இருக்கும் ஜீவசமாதியில். நிலைங்கிறது வேறு, கலைங்கிறது வேறு. ஒரு யோகாவோ, ஒரு மியூசிக்கோ, ஒரு நாட்டியமோ, ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கலாம், அது ஒரு ஆர்ட். அதனுடைய உச்சத்துக்கு போனீங்கன்னா ஒரு நிலை வரும். மியூசிக் எல்லாருமே மியூசிக் போடுறாங்க, அது ஒரு கலை. மியூசிக்கோட உச்சத்துக்கு போகும்போது ஒரு நிலை வரும். இளையராஜா போட்டால் வேறு மாதிரி இருக்கும், அது ஏஆர் ரகுமான் போட்டால் வேறு மாதிரி இருக்கும். இளையராஜாவோட ஏஆர் ரகுமான் பணம் அதிகமாக வாங்கலாம், புகழ்பெற்றிருக்கலாம், ஆனால் இளையராஜாவில் இருக்கிறது ஏஆர் ரகுமான்ட்டு இருக்காது. ஏன்னா கலை வந்து ஒரு நிலையில் போய் முடியும். அந்த நிலையை வந்து நம்மளால் உருவாக்க முடியாது. கலையை நம்மளால் செய்ய முடியும், உருவாக்க முடியும். நிலைங்கிறது தானாக நடக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணன் மதுராவில் வந்து கிளம்புறான், போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயானுமே மதுராவில் வந்து கிளம்புறான். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சொல்லிட்டு எல்லோரும் இப்படியே பிட்டு போயிட்டோன்னு சந்தோஷமாக அனுப்புகிறாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், வரல. தேர் ஓட்டிகிட்டு போகிறான். ஒரு இடத்துல ஓரத்தில் ஒரு பெண் நிற்கிறான். ஸ்ரீகிருஷ்ணன் தேரை நிப்பாட்டுங்கிறான், தேர் அதுக்கு மேலே போகலை. தேரோட்டி கேட்குறான், ஒரு அம்மா சைடில் நிற்கிது, அது ஒரு நிலையில் நிற்கிது, அது எதுவும் பேசலை, ஒரு தன்மை, ஒரு தன்மை நின்றுட்டுருக்கு. அப்போ வந்து தேரோட்டி கேட்குறான், ஏன் நீங்கள் நிறுத்த சொன்னீங்க, அதுக்கு மேலே வண்டி போக மாட்டேங்குது குதிரை அப்படின்னு கேட்கும்போது அவளையும் கூட கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த ரோட்டில் நிற்கிற பெண்ணை. அது ஏன் இருக்குது அந்த பொம்பளை யார் இடத்துல, பொண்டாட்டியே நம்ம விட்டுட்டு போகிறோம், வார் நடக்கிற இடத்துல லேடிஸ்க்கு என்ன வேலை, இவளையே நம்ம கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அவள் ராதா, என் காதலிங்கிறான். நீ காதலிச்சு நான் பார்த்ததே இல்லையாடா, நீ ஒருத்தர் காதலிக்க மாட்டேன், நீ ஏகாந்தமானாலாச்சு. அவள் வந்து அந்த அளவுக்கு ஒரு அன்பு கொடுத்து ஒரு நிலையில் இருக்கா. அவளை விட்டுட்டு போனாக்க என்னால் அங்கே செயல்பட முடியாது, கூட இருந்தால் தான் செயல்பட முடியும். ஏன்னா ஒரு நிலையில் இருக்க ஒரு தன்மை, அதை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ராதாவோட நிலையை கிருஷ்ணனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மீராவோட நிலையை, ராதாவுக்காவது கிருஷ்ணன் லைவாக இருக்கான், மீராவுக்கு சிலையாக தான் இருக்கிறான். ஒரு சிலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா நினச்சி மீரா பாடல் பாடிக்கிட்டு இருக்கிறான், ஒரு தன்மைக்கு போயிடுறான். ஒரு தன்மை, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. லூசுன்னு தான் சொல்லுவான், மூளை வச்சு பார்க்குறான், லூசுன்னு சொல்லுவான். ராமகிருஷ்ண பரமஹம்சன் அவங்ககிட்ட கலை இல்லை, நல்லா கவனிச்சு பாருங்கள். ஸ்ரீகிருஷ்ணகிட்ட கலை இருந்தது, நுட்பம் இருந்தது, எதை எப்படி பண்ண நுட்பம் இருந்து கலையை பிரயோகப்படுத்தினா. ராதா கிட்ட கலை கிடையாது, ஒரு நிலையில் இருந்தா. மீரா கிட்ட கலை கிடையாது, ஒரு நிலையில் இருந்தா. ராமகிருஷ்ணன்கிட்ட கலை கிடையாது, அவன் பக்கத்தில் போய் கொஞ்சம் அவன் மூச்சையில் அடக்கு வடகலை பிங்களை சொல்லித்தர மாட்டான், ஆனால் அவங்ககிட்ட இருந்தால் எதோ நடக்கும். ஏன்னா அவன்கிட்ட கலை இல்லை, ஒரு நிலை இருந்தது. பைத்தியக்காரனா இல்லாம் கல்கத்தாவில் போயிட்டு அந்த காளி சிலை கல் சிலை இவனுக்கு ஒரு கடற்கரையில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவன் உருவத்தில் கண்ணனோட விளையாண்டுட்டு இருக்கிறான், மணலிருந்து ஒரு வளையம் கிடையாது, ஒரு வளையல் கிடைக்குது, ஒரு ரிங், இந்த மாதிரி ஒரு ரிங், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா இருக்குது உன் கைக்கு போட்டான் எல்லாருன்னு எடுத்துகிட்டு
இவன் லூஸு மாதிரி இருக்கிறதுனால கும்பல் இருந்தாலும் இவன் மாதிரி நேராக போயிடுவான் உள்ளுக்குள்ளே, பூஜை பண்ணி நேராக உள்ளே போயிடுவான், உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பான் கலைகிட்ட. அவன் பைத்தியக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விட மாட்டாங்க. இருந்தாலும் நேராக உள்ளே போயிட்டான், போயிட்டு காலிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், பார்த்தியா ஒரு வலையை கிடச்சிது எனக்கு, உன் கைக்கு போட்டால் நல்லாயிருக்கும், கையை கொடு, கையை கொண்டு பிடிச்சிருக்கிறான். இது கல் கை, கல் கை எப்படி வரும், பிடிச்சி பிடிச்சிருக்கிறான், எல்லோரும் இந்த லூஸை உள்ள விட்டு பூஜை நேரத்தில் போய் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த பூசாரி கொஞ்சம் தெரியும் இவரை பற்றி, அதனால் அவர் வந்து ஒதுங்கி நிற்கிறார். இந்த கை வந்துடுச்சு, வலையில் போட்டான், சரி உங்கள் எங்கிட்டே வச்சுக்கோ அப்படிங்கிறான், கை வச்சுக்கிட்டான். அதில் அதுந்து போய் பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சன் ஒரு ஞானியை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் அவன் லூஸு. அந்த நிற்கிறவங்களில் வந்து அந்த ஜமீன்தார்னு சொல்லுவாங்க, அந்த வரி வசூல் பண்ணி தேடுவாங்க அரசன், அந்த ஜமீன்தார் ஃபேமிலி ஃபஸ்ட் ஜமீன்தார் பார்க்குறான், ஆச்சரியமாயிட்டான், சீனடா கல்ச்சரில் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இந்த ஆளை பற்றி மறுபடியும் ரிசர்ச் பண்ணிட்டு அரசனுக்கு தகவல் கொடுக்குறான். அரசன் வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறது உலகத்தை தெரிஞ்சுது. அந்த வலையில் இன்னும் இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. அவன் பாட்டுக்கு போயிட்டான், ஓகே ஓகே நான் நீ பாரு நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டான். அவங்ககிட்ட கலை இல்லை. ராமகிருஷ்ணன் கூப்பிட்டு எப்படிப்பா இந்த கை வந்துச்சு எனக்கு சொல்லித்தானே சொல்லித்தர தெரியாது. அவங்ககிட்ட ஒரு நிலை இருந்துச்சு, ரமணன். ரமணன் எதுவுமே சொல்லித்தரல, ரமணனால் சொல்லித்தர முடியாது, ஏன்னா ஒரு நிலையில் இருந்தாமே. ரமணன்ட்ட போய் ஏதாவது சொல்லித்தானா, ஒன்று நான் இந்த அளவுக்கு தியானம் பண்ணேன், இந்த அளவுக்கு தியானம் பண்ணுவேன், சாமி என்ன சாமி தியானம் பண்ணுறது, கடைசி வரைக்கும் ஒரே ரெண்டு பார்த்தா சொல்ல ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போனான், நான் யார் நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு கண்ண மூடி உள்ள கேட்டுக்கிட்டு. அவன் சொன்ன பெரிய விஷயம் அதுதான், எனக்குலாம் ஒன்றும் தெரியாது சாமி, இந்த நான் தெக்கால் நான் போகிறேன் வடக்கால் நீக்குவார், ரெண்டு பேரும் கண்ணு மூடுவோம், உள்ளே போய் நான் யார் யாருன்னு கேட்போம், ஏதோ ஒரு ஆன்சர் வரும், அதை திரும்ப திரும்ப அவன் யார்னு கேட்போம், அப்படி போயிட்டு விசாரம் பண்ணுவோம், அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலாமே. ஆனால் அவன் பக்கத்தில் உட்காந்தா நடந்துச்சு, சசாத்திரிக்கு நடந்துச்சு, விசிறி சாமிக்கு நடந்துச்சு, அது ஒரு நிலை. 60,000 பேர் இருக்கான் அந்த ஒரு நிலையில். ஸ்ரீகிருஷ்ணனை சுற்றி மாடு மேய்க்கும் போது அந்த 1000 குல பெண்கள் 60,000 பேர் அந்த நிலைக்கு போயிட்டாங்க. 60,000 பொண்டாட்டி வச்சுருந்தான்னு சொல்லி சொல்லுவானுங்க, 60,000 பொண்டாட்டி மேய்க்க முடியுமா, ஒத்த பொண்டாட்டி நம்மளை வாழ முடியுதா? கிருஷ்ணனை பாமா ருக்குமணியோட சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்ல, ராதாவுக்கு தான் வந்து இது பண்ணான், பொண்டாட்டி இப்படி 60,000 பொண்டாட்டி வாழ்வேன், ரொம்ப சிரமம் சொல்கிறது அப்படி. அவங்க அந்த தன்மையால் பட்டு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. 60,000 பேர் ஒரு நிலையில் இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்களாம், மாடு மேய்க்கிறவங்களாம் ஒரு நிலையில் வந்துட்டாங்க. ஏனே அவங்களோட மேய்ச்சிக்கிட்டு அப்படியே பிள்ளைங்களை ஊதிக்கிட்டு அந்த பிரணாவதி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அறிவாளிகளை வந்து ஞானத்தை கொண்டு வரவே முடியாது, புத்திசாலி லேட்டாக வந்துடுவான், முட்டால் உடனே வந்துடுவான், கவடத்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உடனே வந்துடுவான். ஆடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கிறோம் அப்படியே கவடத்து மாடு மேய்ப்பாங்க, அப்படியே ஆடு அப்படியே காட்டில் இருப்பாங்க, அப்படியே கவடத்து இருக்கான் இயற்கையோட ஒன்று. அதனால் ஈஸியாக அவனால் கொண்டாட முடிஞ்சது 60,000 பேர்த்த. அந்த 60,000 பேர் பிருந்தாவனத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தன்னை மறந்து கிருஷ்ணன் வந்துட்டு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறான் ஒரு நாள், அவங்களோட இருக்கான் ஏகாந்தமாக, அவன் பிள்ளைங்களை வயசு சொல்கிறான் வாசிக்கிறான், அதில் நடனம் எல்லாம் வாங்குறான், ஆட ஆரம்பிச்சிட்டான். இவன் ஆடுறான், 60,000 பேர் ஆடுறாங்க. 60,000 பேர்த்தோட நிலையும் ஒன்றா இருக்குது, சங்கமமாகுதாங்க, சங்கமத்தோட வைப் எப்படி இருக்கும், ஒத்த கிருஷ்ணனை தாங்க முடியல. ஒரு ஆள் ஞானமடைஞ்சு இருந்தான் இந்தியாவில், அவன் வைப் இந்தியாவே ஆட்டிச்சு, ஒத்த மனுஷன் போசோன்னு ஒத்த மனுஷன் ஞானமடைஞ்சிருந்தான், அமெரிக்கா ஆடிச்சு, லண்டன் ஆடிச்சு, உலகத்துலேயும் அவனை இறக்க விட மாட்டேன்ட்டான். வைப்பு சமாளிக்க முடியல, அவனை வேற மாதிரி இருக்கான். ஒரு புத்தனை ஃபேஸ் பண்ண முடியல, ஒரு இயேசுவை ஃபேஸ் பண்ண முடியல, சிலுவை அடித்து கொல்ல வேண்டியதாக இருக்குது, முகநூலை கல் அடித்து துரத்த வேண்டியதாக இருக்குது, புத்தனுக்கு விஷம் வைக்க வேண்டியதாக இருக்குது, ஃபேஸ் பண்ண முடியல அவனை, ஒத்த மனுஷன் நிலை எப்படி. 60,000 பேர் அந்த நிலையில் இருக்கிறான், எல்லாம் ஆடுறான், தன்னை மறந்த நிலை, ஆடுறானா கீழே விழுறானா மேலே விழுறானா எங்கே ஒன்றுமே அவனுக்கு தெரியாது, ஒரு நிலையில் இருக்கான். அத்தனை வைப்பு சேரமோ சங்கமோ பிருந்தாவனை அதிருது. நம்ம ஸ்டோரியாக கூட வச்சுக்கலாம், ஸ்டோரி கதையாக நிஜமாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, கிருஷ்ணன் தானா நடந்தாங்கலாம் முக்கியம் இல்லை, எசன்ஸ் அதை எப்படி சொல்ல முடியும், சதோரி நான் எப்படி சொல்ல முடியும், அந்த நிலையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒன்று என்ன பண்ணுறான், தியானத்தில் இருக்கான சிவன், இந்த அருள் நிலை வந்து அவனை அஃபெக்ட் பண்ணுதான். தியானத்தில் இருக்கான் வந்து ஏகாந்தம், தன்னுணர்வு வட்ட நிலையில் இருக்குவேன், அவனால் தியானத்தில் இருக்க முடியலையா, என்னடா இப்படி ஒரு வைப் அப்படின்னு தியானத்தை கழிச்சிட்டு வரானா, வந்து பார்க்கணும் இவனோட சேர்ந்து தானும் ஆடணுன்ட்டு உள்ளே வரான், உள்ளே விட மாட்டேங்கிறான் கேட் கேப்பர்ஸ், பெண்களுக்கு மட்டும்தான் இங்கே அலோடு, ஒருத்தந்தான் வந்து ஆம்பளை ஸ்ரீகிருஷ்ணன் தான், நம்ம உடலால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மக்கிட்ட பெண் தன்மை இருக்கணும்,
பெண்தன்மை இருந்தால் தான் நம்ம போய் அதோட கலக்க முடியும். நீ பெண்தன்மையோடு வந்து, நீ ஆண் தன்மையோடு வந்திருக்கிற, ஆணாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அலோ பண்ண பண்ணிக்கிறாங்க. இதனால் முடியல, பெண்ணாக கன்வெர்ட் ஆகிக்கிறான். பெண்தன்மையை வச்சு பெண்ணாக கன்வெர்ட் ஆகிட்டு நான் பெண் உள்ளே போகிறான். உள்ளே போய் வந்துட்டு அவனை பார்க்குறான், கிருஷ்ணனை பார்க்குறான். அவன் ஏகாந்தம் ஆடிட்டு இருக்கான், அவனால் சிவனால் ஒன்றுமே முடியல. இப்போ அவன் கண்ணை பார்க்குறான், ரெண்டு பேர் பூஞ்சிட்டாங்க வந்து, ரெண்டு பேர் ஆனால் ரெண்டு பேரும் கடிச்சது பிடிச்சி ரெண்டு பேர் கரைஞ்சிட்டான், காணப்பிட்டான். அது ஒரு நிலை. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஒரு ஆணு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான், தாம்பத்தியம் வச்சுக்கிறான், சிட்டின்பத்தில் உச்சக்கட்டம் போகிறான், தன்னை மறந்துடுறான். அதவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதில் உடல் ரீதியாக கலப்பியதில் ஹார்மோனல் சேஞ்சஸ் இல்லை, அதை தாண்டி ஒரு சமாச்சாரம் நடக்குது, என்னமோ ஒன்று ஆகி போயிடுது, என்னான்னு சொல்ல முடியாத ஒரு தன்மை அது. அப்போ ஒரு நிலையில் இருக்கிறான். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அது மாதிரி சத்தோரிங்கிறது ஒரு நிலை. அந்த நிலையில் என்ன நடக்கும், எனக்கு நடந்த மாதிரி இவருக்கு நடக்குமா, இவருக்கு நடந்த மாதிரி அவருக்கு நடக்குமானலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்கும். நீ ஒரு பெண்ணை காதல் பண்ணுற, முதல் தடவை சந்திக்கிற, காதல் பண்ணுற, ஸ்பரிசல் லைட்டு அந்த விரல் டச் ஆகுது, உனக்குள்ள ஒன்று நடக்குது. அந்த நிலையில் இருந்தால் 5 வயசு பண்ணி தான் நடக்கணும்னு கிடையாது, நீ 90 வயசாக இருந்தாலும் சரி, நீ அந்த நிலையில் இருந்தால் நடக்கும். செகண்ட் டைம் அதே பெண்ணை பார்க்கும்போது அதே நடக்குதா? இல்லை. மனைவியோட தாம்பத்தம் வச்சுக்கிற, முதல் தடவை ஒரு 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 அனுபவத்தை நீ ஃபீல் பண்ணுற, ரெண்டாவது டைம் அதே மாதிரி இருக்குமா? இருக்காது. ஸோ உனக்கே அப்படி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி அனுபவம் இருக்கும், உனக்கே ஒவ்வொரு தடையும் வேறு மாதிரி அனுபவம் இருக்கும். ஏகாந்தத்தில் இருக்கும். அப்போ ஒரு சில பெரிய ரசாயன மாற்றங்கள் நம்ம உடம்பு நடக்கும், டோப்பமைன்கள் சுரக்கும், சுழி நாடியில் ஓட ஆரம்பிக்கும். அப்போ அமிர்தம் வரும், அதை டேஸ்ட் பண்ணும்போது சமாதிக்கு போயிடும். சமாதி மீன்ஸ் அன்கான்சியஸ் ஸ்டேஜ். நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என்னோடய உடலை நான் இயக்க முடியாது, என்னோடய மனதே உடல் நான் எடுத்து அவரை இடிக்கணும், இந்த ஃபோன் எடுத்த என்னால் பண்ண முடியாது. ஆனால் தெரியும் அப்பயே கிடப்பேன் நான், நீங்கள் பேசிக்கிறது, என்னை தூக்கிட்டு போய் எங்கே போகிறீங்க, அதுதான் சமாதி நிலை. அதில் தன்னுணர்வற்ற நிலையும் இருக்குது, நடக்கிறதே தெரியாமல் போகிற நிலையும் இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் அந்த அமிர்தம் சாப்பிட்டோம்னா அந்த நிலைக்கு போயிடும். 48 hours மேக்ஸிமம், மினிமம் ஒரு 5 minutes. சின்ன சமாதி 5 நிமிஷம் இருக்கும், பெரிய சமாதி 48 நிமிஷம் இருக்கும். அதுக்கு மேலே ரமணர்லாம், ராமகிருஷ்ணன்லாம் 6 மாதம்லாம் கடந்திருக்கார். சமாதிக்கு போயிட்டு அந்த எஞ்சோ இல்லை, இருக்கான செத்து போயிட்டான்னு தெரியல, ஆனால் உடல் அழுகலை. டாக்டர் வந்து பரிசோதித்தா நாடி இல்லை, ஹார்ட் பீட் இல்லை, பிளட் சர்க்குலேஷன் இல்லை, ஆனால் உடம்பு நார்ல. கூப்பிட்டு பார்த்தாங்க, கொம்பு வச்சு வாயில் ஊதுறாங்க, ஊ பெருசாக இருக்கும்ல ஏனம் போதுமே வச்சு ஊதுறாங்க, மோளம் அடிக்கிறாங்க, தாரத்தப்பட்ட பட்டாசு பறித்து போடுறாங்க, எப்படியாச்சும் ஒரு ரெக்கவர் பண்ண முடியாது. பல முறை அந்த மாதிரி அவருக்கு நடந்திருக்கு. கடைசியாக அவர் இதாகும்போது கூட பார்த்தீங்கன்னா 6 நாள் இருக்கு, மினிமம் 6 நாள் இருந்திருக்காரு, 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் இருக்கு, 6 மாதம் கடைசி டைம்லாம் ரெக்கவரி ஆகல. அவர் பாடி நேரமாக அப்படியே இருக்குது, மெடிக்கலால் அது சொல்ல முடியல. அது ஒரு நிலை, அதால் திரும்பி வர முடியல. அப்புறம் ஒரு நிலைக்கு மேலே திரும்பி வர முடியாது, ஏன்னா தன் நான்கிற ஒரு உணர்வு தான் நான் இதுக்குள்ள வர முடியும். நான்கிற உணர்வற்ற தன்மையில் இல்லாமல் போயிடுவான். அதில் ஒரு நிலை, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு சமாச்சாரம்னா சத்தோரி. இப்போ தென்றல் காற்று நமக்கு வேணும். தென்றலோட சொத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. தென்றல் வந்து மேலே மோதணும், அந்த ஒரு பரவசம், அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். இங்கே முடியுமாது, என்ன தான் ஏசியை போடுங்க, என்ன தான் ஃபேனை போடுங்க, விசிறி வச்சு விசிறுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அதே தென்றல் காற்றையே நீங்கள் இங்கேருந்து போய் ஒரு மலையடி வரும், கொல்லிமலை அடி வரும், மோளம் ஏற்காடு வரும் போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் போனோன்னு காற்று வந்துடுமா? இங்கேருந்து போகிறதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணலாம். அது பனி காற்றாக வரலாம், பனியோடு வந்து நமக்கு சளி பிடிக்கிற மாதிரி வரலாம், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அப்படியே தென்றலாக வந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரே மாதிரி தென்றல் ஃபீல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அப்போ தென்றல் வேணும்னா நம்ம தென்றல் இருக்கிற இடத்த தேடி போகிறோம். நம்ம இருக்க இடத்துல வேணுனாலும் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வைக்கணும், சூரியன்லாம் மங்கணும், ஈவினிங் டைமில் காற்று வரணும். நம்ம லக், அதான் லக்குன்னு சொல்கிறோம், விதின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஏற்கொண்ட முயற்சி இருக்குது பார்த்திங்களா, இங்கிருந்து நம்ம கிளம்பி அந்த மலை அடிவாரம் போகிறோம் பார்த்திங்களா, பைக்கில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், நடந்து போகலாம், அந்த முயற்சி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் கலை. அங்கே போனதுக்கப்புறம் தென்றல் வருது பார்த்தீங்களா, தென்றல் வந்து நம்ம மேலே படும், நீ என்ஜாய் பண்ண, உனக்குள்ள ஒரு பரவசம் வருது பார்த்தியா, அந்த பரவசம் தான் நிலை. சத்தோரிங்கிறது ஒரு நிலை, நிலையை நம்மளால் கொண்டு வர முடியாது, தானாக நடக்கிறது. ஆனால் அதுக்கான கலையை வச்சு முயற்சி பண்ணலாம். எல்லாருமே சிற்பம் செதுக்கலாம், எவனோ ஒருத்தன் அதுக்கு உயிர் கொடுக்குற தன்மையோடு இருப்பான். நீ அந்த நிலைக்கு போனீங்கன்னா அது உயிர்பெற்றும். ஸோ கலையை கற்றுக்கிறதுக்கு ஏக்கம் வேணும், ஏக்கம் இருந்தால் தான் கலையை கற்றுக்க முடியும். கலையை ப்ராப்பராக பண்ணி கர்மாவும் ஒத்துழைச்சா நிலைக்கு போகலாம். புத்தா எல்லாமே இருந்தது அவன்கிட்ட,
அவன்ட்ட இல்லாதே இல்லை. இளவரசன் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பங்களா கட்டி வச்சுருந்தவங்க அப்பன், ஒரு மனுஷனுக்கு வயசாகனே அவனுக்கு தெரியாது, எல்லாமே எங்காவே இருப்பாங்கன்னு நினச்சான். பூ வந்து வாடி போகணும் தெரியாது, மரம் வந்து வாடி போகணும் தெரியாது, எல்லாருமே இப்படியே ஆனந்தமாக வாழ்வு மாட்டோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தான் அவன். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். நல்ல ஒய்ஃப் இருக்காங்க, பயங்கரமான பலசாலி அவன். நான் பல பரீட்சையில் வென்று தான் வந்து அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணுவான். அவ்வளோ ஒரு பலசாலி. ஒரு காலத்தில் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஏக்கம், அந்த ஏக்கம் இருந்தனால கலையை கற்றுக்கிறத அத்தனை விட்டுட்டு போகிறான். விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த கலையை கற்றுக்க முயற்சி பண்ணுறான், ரொம்ப நாள் கஷ்டப்படுறான், கடுமையான போராட்டம், ஒரு நிலைக்கு போயிடுறான். அந்த நிலைக்கு போனாலும் அவனால் வச்சிருக்க முடியல, ஸ்ப்ரெட் பண்ண எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு வரான். ஒரு சிலர் கொடுத்ததுக்கப்புறமும் சொல்லாமல்லாம் போயிட்டானில்ல பொண்டாட்டி பிள்ளைங்க விட்டுட்டு, திரும்ப வரான். திரும்ப வந்து உள்ளே போகலாம், அட்டாச்மெண்ட்ஸ்னால வரலாம். என் பொண்டாட்டி கொடுக்கணும், என் புள்ள கொடுக்கணும்லாம் வர கிடையாது. எனக்கு இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்களே அவங்க, நன்றி உணர்ச்சி. நான் என்ன பிரதிபலன் செஞ்சேன் அவளுக்கு, ஒன்றுமே பண்ணல, அப்படி விட்டுட்டு வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துடணுமே அப்படின்னு தேடி வரான். தன்னோட பெரியப்பா பையனுக்கு, சித்தப்பா பையனுக்கு, பொண்டாட்டிக்கு, அங்கே அந்த இதில் இருந்தவங்க, தன்னோட இருந்தவங்க, தேரோட்டி எல்லாத்தையும் கூப்பிட்றான், கொடுக்குறான். தேரோட்டிலாம் உடனே வந்து ஜாயின் பண்ணுறான். ஆனந்தாலும் ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணுறான், ஒய்ஃபும் அக்செப்ட் பண்ணுறான். கொடுத்துட்டு போகிறான் அம்பாட்டு, மற்றவங்களுக்கு கொடுக்க போயிட்டான். கிடைச்சவன் வச்சிருக்க முடியாது, சும்மாவோட அப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பான். நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடால் தனக்கு கிடைச்ச பெரிய விஷயத்தை கொடுப்பான். இருக்கிறதுல எது பேசும், வஸ்திர தானம் பண்ணுறது நான் முடிவு பண்ணிட்டேன், கிழிஞ்சு போன கோணத்தையே கொடுக்க முடியும். எங்கிட்ட இருக்கிற பெருசாக புது துணி புதுசு தான், அதுக்கு பேர் வஸ்திர தானம். நான் எல்லாம் யூஸ் பண்ணி தேஞ்சு கிழிஞ்சு கோமணத்தை தூக்கி ஒன்று துணிக்கு வருஷத்து கொடுக்குறது, அது என்ன தானம்? தானங்கிறது எங்கிட்ட இருக்கிறதுல பெருசாக அவங்கள்ட்ட ஒன்று கொடுக்கணும். நான் சாப்பாடு கொடுக்கணும் முடியும், ஏன் நம்ம ஊரில் வந்து எல்லாம் குடிசை ஓட்டு வீடு இந்த மாதிரி தான் இருந்தது, ஆனால் கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு குண்டுமணி தான் நகை போட்டிருப்பாங்க நம்ம வீட்டில், ஆனால் கோயில் பார்த்தீங்கன்னா 200 பவுன் நகை இருக்கும் மரியாதைக்கு. கொடுக்குறன்னு முடிவு பண்ணிட்டால் தங்கிட்ட என்ன பெருசாக அதை கொடுத்துருவான். ஊரில் அத்தனை பேரும் கொடுப்பான், 300 பேர் இருப்பான், 300 குடிசை கூட இருக்கும், 300 பேர் சாப்பாட்டு கொள்கையில் தான் இருப்பான், அன்றாடம் காட்சியாக இருப்பான், ஆனால் சாமி செழிப்பாக இருக்கும். ஆனால் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பெருசாக கொடுப்பான். அந்த மாதிரி இப்போ அந்த சதோரிங்கிற நிலையை கேட்டெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, அது தானாக அருளப்படுற ஒரு விஷயம். தனக்குள்ளே இறங்கணும், அந்த இறங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். உடல் அளவிலும் மனதளவிலும் நம்ம பியூரிட்டியாக இருக்கணும். தாங்கிற எண்ணத்தை மறந்து இருக்குமோ தனக்குள்ள அது இறங்கிடும். தென்றல் காற்று வாங்கிறதுக்கு நம்ம போகிறோம், சைக்கிளில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், பைக்கில் போகலாம், நடந்து போகலாம், அது அவங்கவுங்க சௌகரியம். உங்களால் என்ன முடியுமோ அந்த வழியில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி போகணும் ரூட்டு நாங்கள் சொல்லுவோம். இப்போ வாங்க போகலாம், எல்லோரும் இந்த ரூட்டில் போயிடலாம், இப்படி போனால் ஷார்ட் இருக்குது, இப்படி போகலாம். அங்கே போனதுக்கப்புறம் தென்றல் வழினாலும் ஓட எங்கேருந்து வருது, ட்ரெக்கிங் எப்படி போகணும், ஏன்னா பல தடவை ஏறி ஏறி இறங்கி பார்த்துருக்குறோம். இந்த வழியில் ட்ரெக்கிங் போனோம்னா ஒரு சோலை வரும், அந்த சோலையில் நல்ல தென்றல் காற்று அடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டு போகும். உங்களோட வசதி தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, சைக்கிளோ பஸ்ஸோ, உங்கள் ஸ்டாமினாவுக்கு தகுந்த மாதிரி. அப்போ இங்கிருந்து நம்ம அங்கே போகிற வரைக்கும் கொஞ்சம் கடினமாக தானே இருக்கும். தென்றல் காற்று அனுப்பிங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஏன்னா உடலை நம்ம செதுக்கி ஆகணும், ஆர்கன்ஸ் பண்ணுறாகணும், சக்கரங்களை க்ளீன் பண்ணி ஆகணும், உடம்பு ஃபிட்டாக இருந்தால் தான் இறங்கும் அது உள்ள. மனசும் சுத்தமாக இருக்கணும், மனசுலையும் அழுக்கு இருக்கக்கூடாது. அப்போ உடலில் இருக்கிற மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் எடுக்கிறது தான் இந்த பயணம். அந்த பயணம் ரெண்டு நாள் அதான் நடக்கும். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு காத்திருப்போம். தென்றல், ஏன்னா பல இடங்களில் போய் போய் நாங்கள் தென்றல் வாங்கின அனுபவம் இருக்கிறனால ஒரு இடங்கள்லாம் இன்னும் ரெண்டு இடத்துக்கு வாங்க பார்க்கலாம், இந்த இடத்துக்கு வாங்கலாம்னு கூப்பிட்டு போவோம். நம்மளோட லக்கும் ஒத்துழைச்சிதுன்னா அந்த தென்றல் நம்ம அனுபவிக்கலாம், ஒரு முறையில் பல முறை அனுபவிக்கலாம். ஒன்ஸ் அனுபவிச்சு தான் அந்த ஃபீல் அப்படியே இருக்கும், 2 வருஷத்துக்கு நம்ம கூட இருக்கும் அந்த ஆனந்தம் அனுபவிச்சிட்டிங்கன்னா. ஸோ சத்தோரி அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் அல்ல, ஒரு கலை அல்ல, அது ஒரு நிலை. அந்த நிலைக்கு போகிறதுக்காக ஒரு சில கலை நுட்பங்களை நம்ம பயன்படுத்த போகிறோம், டெக்னிக்ஸ், மெடிடேஷன் டெக்னிக். நமக்கு முன்னால் இந்த ஜீனியஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, அது அவங்களாம் பண்ணி 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 அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி ஆல்ட்ரேட் பண்ணி ஆல்ட்ரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டாந்துருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றி நம்ம கொடுக்குறோம். நம்ம கண்டுபிடிச்சதில்லை எதுவுமே, எல்லாம் நமக்கு முன்னால் நமக்கு கண்டுபிடிச்சு அது நமக்கு பயன் தந்தனால மற்றவங்களுக்கும் பயன் தருமே நம்ம தெரியல அப்படின்னு சொல்லி கொடுக்குறத பெருசாக கொடுக்கணும்னு கிடைச்ச பெருசாக கொடுத்தோம். பல பேர்த்துக்கு பயன்படுத்துது,
பல பேர்த்துக்கு பயன் கொடுத்தனால என்ன பண்ணாங்க, அவங்க இன்னும் பல பேர்த்துக்கு பயன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால நீங்களாம் வந்திருக்கீங்க. இப்போ நம்ம எப்படி அந்த மலையடி வாரத்துக்கு போகிறது அப்படிங்கிற டெக்னிக் நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு டெக்னிக்காக சொல்ல சொல்ல நீங்கள் ஒன்றொன்றால் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அது எப்படி வேலை செய்து என்னங்கிறது இன்ட்ரோ ஸ்பீச் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதில் கேட்டிருப்பீங்க. ஒரு மணி நேரம் ஓடிருக்கும், என்னென்ன பண்ணுது எப்படி பண்ணுது சயின்டிஃபிக்காக அதை வந்து சொல்லியிருப்போம். அந்த மாதிரி தான் பண்ணுது. இப்போ நம்ம பேச்சுக்கு வேலையே இருக்காது, பேசுகிறதுக்கு வேலையே கிடையாது, எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். ப்ராக்டிக்கலாக பண்ணுவோம், அந்த ஃபீலை அனுபவிப்போம். ப்ராக்டிக்கலாக பண்ணுவோம், அந்த ஃபீலை அனுபவிப்போம். இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் கஷ்டத்து இருக்கும் ஃபிசிக்கலாக ஒரு சில வேலைகள், ஏன்னா அந்த இன்னைக்கு ஃபுல்லாக ஆர்கான்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேலைகள் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு உடலில் இருக்க நோயெல்லாம் சரியாகணும். மன அழுத்தத்தினால தான் நிறைய நோய் வந்திருக்கும். அப்போ உடலில் இருக்க நோய்கள், மனதில் இருக்க நோயெல்லாம் கை வைக்கும் போது கொஞ்சம் உடலில் இருக்க அந்த டாக்ஸின்ஸ், மெட்டாபாலிசம் சேஞ்சஸ்னால ஒரு டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம வெளியில் எடுக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் இருக்கும் டிப்ரெஷனால், அதில் ஓட்டு உள்ள செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஒரு சில மூலக்கூறுகள் நம்ம செல்லில் இருக்க மூலக்கூறில் ஓலாம் டெட் ஆகிருக்கும், இறந்து போயிருக்கும். அதனால் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் அதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும். சரி பண்ணுறதுக்கான வேலை தான் இன்றைக்கி ஃபுல்லாக நடக்கும். அதனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு சொல்லி நீங்கள் நடந்து வரலாம், மாட்டு வண்டியில் வரலாம், பைக்கில் வரலாம், காரில் வரலாம், ஃப்ளைட்டில் வரலாம், உங்களை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம். நீங்கள் எப்படி வந்தாலும் அதே டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் சைக்கிளில் வரவருக்கும் ஃப்ளைட்டில் வரவருக்கும் நாங்கள் பார்த்தா ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருப்போம். அப்படி தான் கூப்பிட்டு போகலாம். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை பண்ணி பண்ணுறீங்களோ இன்றைக்கே ஈவினிங்காக அதை அனுபவிச்சிடலாம். இல்லை நாளைக்கு அந்த இடத்துக்கு போயிடும், தென்றல் நம்ம மேலே அடிச்சிடும், தென்றலை அனுபவிச்சிடலாம். பண்ணுறது ரெடியாக இருக்கீங்களா? பேச்சே இருக்காது. உங்கள் எல்லாத்துக்கு பின்னால் ஒரு கருமைகள் இருப்பாங்க. முழுசாக தன்னை இழந்து செய்ய முயற்சி பண்ணுங்கள். கீழே விழுந்துருமோ, வாந்தி வந்துடுமோ, மயக்கம் வந்துடுமோ, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். குழந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ